அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார் இல்லையா, அதை தொடருகிறேன். எதற்காக தேவன் என்னை பிடித்தாரோ அந்த பந்தய பொருளின் இலக்கை அடைவதற்காக தொடருகிறேன். நான் விடலை, அடைஞ்சிட்டேன்னு சொல்லலை. எதற்காக, எந்த வாழ்க்கையின் லட்சியம் என்ன, லக்கு என்னோ, டெஸ்டினி என்னவோ, டெஸ்டினி அடைகிற வரை தொடருவேன். அப்படி தொடருறீங்களா? சிலருக்குலாம் காய்ச்ச மண்டடி வந்தாவே தொடர மாட்டாங்க. வேணா ஒரு காய்ச்ச மண்டடி இல்லைங்க, உயிருக்கு ஆபத்து எந்த நேரத்திலையும் இருந்தது. தொடர்ந்தாரா? தாவீது வாழ்க்கையெல்லாம் படிச்சு பாருங்க. எனக்கும் மரணத்துக்கும் ஒரு மூல தூரம் தான், ஆனால் நன்மையை தொடர்ந்து போனால் நன்மை அடைந்தான். வின்ஸ்டன் சர்ச்சில் தெரியுமா, வின்ஸ்டன் சர்ச்சில் வந்து ஒரு ஸ்கூலில் பேசுறக்கா வர்றாரு, பெரிய ஆடிட்டோரியத்தில் பேசுறக்கா வர்றாரு. ஹெட்மாஸ்டர் சொல்லியிருக்காரு, பெரிய உலகத்திலேயே ஃபேமஸான ஒரு மனிதன் வராரு, அதனால் மிகப்பெரிய ஒரு சொற்பொழி இன்னைக்கு ஆற்றுவார். அதனால் எல்லாருமே உங்கள் பேனாவை எடுத்து நோட்ஸ் எழுவதற்கு ஆயத்தமாருங்கன்னு இருக்காரு. எல்லா பசங்களை உட்காந்து நோட்ஸ் எழுதி மேலே நோட்ஸ் எழுதுறதுக்கு ஆயத்தமாக உட்காந்துருக்காங்க. அவர் போய், ஜென்டில்மேன், நெவர் அண்ட் நெவர் அண்ட் நெவர் குட் சொல்லிட்டு போயிட்டார். ஒரு நாளும் ஒரு நாளும் ஒருபோதும் விடாதீர்கள் சொல்லிட்டு போயிட்டார். அவ்வளோதான் முடிஞ்சு. அவர் பேசுனது அவ்வளோதாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் பேசின சொற்பொழிவிலேயே சிறந்த சொற்பொழிவிலேயே இதுவும் ஒன்றுங்கிறாங்க. ஒரு நாளும் ஒருபோதும் விட்டு விடாதீர்கள்னு சொல்லிட்டு போடார். பக்கத்தோட சொல்லுங்க, ஒரு நாளும் ஒருபோதும் எந்த காரணத்தை கொண்டும் தேவனுடைய வாக்கு தத்தங்களை விசுவாசிக்கிறதை விட்டு விடாதீர்கள். விடவே விடாங்க. அந்த ஆள் ஜெயிச்சார். ஜெயிக்கிறேன்னா ஒரே ஒரு காரியம் விடவே கூடாது. என்ன ஆனாலும் சரிதான், என்ன ஏற்பட்டாலும் சரிதான், தேவனுடைய நன்மை ருசி பார்க்கிற வரை போவே கூடாது. இந்த பழம் புளிக்குன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த பழத்தை நான் ட்ரை பண்ணோம், என்னங்க அந்த நரி எப்படி எவி எவி பார்த்துச்சு முடியலை, சே அந்த பழம் பிடிக்கும் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அந்த பழத்தை தான் எவ்வளோ, அந்த பழத்தை பிடிக்கிற வரை விடவே கூடாது. ஸ்டூல் போட்டு கூட ஏறி தின்றணும். நான் சொன்ன விட்டு விடாதீர்கள். மனம் தளராதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்புன் இருக்கு. ஒரு நாளும் மனம் தளர்ந்து விடாதீர்கள். மனம் தளர்ந்து போவதற்கு இடம் கொடுக்காதீர்கள். அப்படி மனம் தளர்வதற்கு இடம் கொடுத்து விட்டீர்கள் என்றால் அந்த சம்பூர்ணத்தில் நிறைவேற வாழ்வது கடினம். யோவான் போவோம், யோவான் 8:31. இயேசு தம்மை விசுவாசித்து யூதர்களை நோக்கி, நீங்கள் இந்த உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே சீசராய் இருப்பீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை பார்த்து சொல்லுகிறார், என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் என்றால் எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் என்னை விசுவாசிப்பதில் தொடர்ந்து நிலைத்திருந்தீர்கள் என்றால் விடுதலையாக்கப்படுவீர்கள். அப்புறம் சொல்லுகிறார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். சத்தியம் என்றால் என்ன? அவர் தான் சத்தியம். முதல்ல தன்னை விசுவாசித்த யூதர்களை பார்த்து சொல்லுகிறார், என் உபதேசத்தில்னா நான் என்ன சொல்றேனோ, வேறு விதத்தில் என்னை விசுவாசித்தீர்கள் என்றால் என்ன நடந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் போராட்டம் வந்தாலும் தொடர்ந்து நிலைத்திருந்தீர்கள் என்றால் என்னுடைய சீசர்களாக இருப்பீர்கள். அப்புறம் சொன்னார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்கும். என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் விசுவாசிக்கிறதை விடமாட்டேன் என்று தொடர்ந்து போறான். பார்த்தீங்கன்னா அவன் தான் சீசன். டிசைப்பிள் சொல்கிறோம் இல்லையா, அதான் சீசன்கிற வார்த்தை டிசைப்பிள். அந்த டிசைப்பிள்ங்கிற வார்த்தையில் தான் டிசிப்ளின்ங்கிற வார்த்தை வந்தது. டிசிப்ளினா தெரியுமா, ஒழுங்கு. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் ஒழுக்கமாக இப்படித்தான் போவேன், இந்த நேர்பாதையில தான் போவேன், அடைந்தே தீர்வேன் போகிறான். பார்த்தீங்கன்னா அதான் டிசிப்ளின் பண்ணுறது. இன்றைக்கி மக்களுக்கு டிசிப்ளினாக பிடிக்காது. நாங்கள்லாம் கிருபையில் வாழ்கிறோம், இங்கே வந்து அடிமைத்தனமே கிடையாது, அவுத்து விட்ட மாடு மாதிரி எப்படியும் வாழ்வோம். அது கிருபை கிடையாதுங்க, அது கிறுக்குத்தனங்க. நான் ஒரு நாளும் கிறுக்குத்தனத்தை போதிக்கலை, கிருபையை மட்டும்தான் போதிக்கிறேன். கிருபையில் வாழ்கிறீர்கள் என்றால் டிசிப்ளின் ரொம்ப அவசியம், உண்மைத்தன்மை அவசியம். தேவன் சொன்னார், தேவனோட வார்த்தை சொல்லுகிறது, அதனை விசுவாசிக்கிறேன், வாழ்க்கையில் காண்பேன், எவ்வளவு இடையூறுகள் கஷ்டங்கள் வந்தாலும் அடைந்தே திருவண்டு ஒரு டிசிப்ளினோட வாழ்றான். பார்த்தீங்களா, அவன் தான் சீசன். உண்மைத்தன்மை அவசியமா? அவசியமாங்க. உன் ஃபெய்த்ஃபுல்னஸ் ரொம்ப முக்கியங்க. அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன்,
விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், எனக்கா நீதியின் கிரீடம் காத்துக்கொண்டிருக்கேன். அந்த விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் வார்த்தை சில பைபிளில் உண்மைத்தன்மையை காத்துக்கொண்டேன், ஃபெய்த்ஃபுல்னஸை காத்துக்கொண்டேங்கிறார். உண்மை உண்மையாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் தானேங்க, முக்கியமா இல்லையா? தேவன் ஒரு காரியம் சொன்னார் என்றால் உண்மையாக நிறைவேறும் என்பதுக்கு தீவிரம் இருக்கும். ரெண்டு காரியம் முக்கியம், என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் விடமாட்டேன், விடமாட்டேங்கிறது மட்டுமல்ல தொடர்ந்து முன்னேறுவேன். இந்த ரெண்டு காரியங்கள் வாழ்க்கையில் இருந்ததென்றால், விடவே மாட்டேன், தொடர்ந்து முன்னேறுவேன், ஜெயிப்பேன், ஜெயித்து தான் வாழ்வேன் என்ற தீர்மானம் இருந்ததென்றால், தேவனுடைய கிருபை எங்கள் வாழ்க்கையில் விருதாவாக இருக்காது, தேவனுடைய கிருபை எங்கள் வாழ்க்கையில் பலனுள்ளதாக இருக்கும். அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், நான் தொடர்ந்து பிடிப்பேன்கிறார். அந்த மனிதனோட வாழ்க்கையில் தேவனுடைய கிருபை விருதாவாக இருந்ததா? விருதாவ தேவனுடைய கிருபைங்கிறது பலனுள்ள விதத்தில் இருந்துச்சு. மற்ற எல்லாரையும் பார்க்கலாம் அதிகமாக பிரயாசப்பட்டார் அப்படின்னு சொன்னால், நானல்ல எனக்குள்ள இருக்க கிருபையே பிரயாசப்பட வச்சதுங்கிறார். கிருபை இருக்கா? விடாதீர்கள், தொடர்ந்து முன்னேறுங்கள்.